வெல்கம் டு நிசம் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொத்து செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பயிறு ஐநூறு கிராம் தேங்காய் துருவினது பாதி அரிசி மாவு ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் ஏலக்காய் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் நெய் தேவையான அளவு வெல்லம் முந்நூறு கிராம் ஃபஸ்ட்டு பேன் ஹீட்டானதும் அதில் நம்ம பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம் நல்லா கோல்டன் கலர் ஆகுற மாதிரி வறுத்துக்கோங்க பாசிப்பயிர் வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேண்டாம் லைட்டாக அரைச்சா போதும் அரைச்சதுக்கப்புறம் அதை முரத்தில் மாற்றி லைட்டாக பொடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்கின் வந்து தனியாக ரிமூவ் ஆகி கிடைக்கும் இப்போ பாசி பயிரோட தோல் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வருது இப்போ அந்த தோலை தனியாக எடுத்துட்டு நம்ம பாசிப்பயிரை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா அரைய வேண்டாம் கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்புறம் நம்ம தேங்காவை வந்து நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற மாதிரி வறுத்துக்கோங்க அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்புறம் முக்கால் டம்ளர் தண்ணியில் முந்நூறு கிராம் வெல்லம் இந்த மாதிரி பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்ச பாசிப்பயிரை சேர்த்துடலாம் அதுக்கு கூடவே நல்லா வறுத்து வச்சுருக்க தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் அப்புறம் பாவு காய்ச்சின வெள்ளத்தை சூடோடவே சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இதை நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அடுத்தது அவுட் சைடு கோட்டிங்க்கு அரிசி மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே கலருக்கு லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ஒன் ஸ்பூன் மைதா மாவு இது கூட ஆட் பண்ணலாம் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டாம் ஆப்ஷனல் தான் அவ்வளோதாங்க நம்ம இனிமேல் எண்ணெய் காய வச்சு அதில் வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அதை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுத்தாலும் கெட்டு போகாது ஈவினிங் டீ கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப சேர்த்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ பசங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ